வெல்கம் டு ஃபிலிம் லூப்பர். நான் உங்கள் அப்துல். இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிற படம் 2021 கொரியன் மொழியில் ஒரு டிசாஸ்டர் காமெடி மூவியாக ரிலீஸ் ஆன சிங்கோல். படம் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்குறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கனெக்ட் பண்ணுங்க. அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம். பார்க் டாங்கூன் அவரும் அவரது குடும்பமும் 11 வருஷமாக கஷ்டப்பட்டு உழைச்சு கொரியாலே ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் புதுமனை புகுவிழா, அதாவது ஹவுஸ்வார்மிங் பார்ட்டி பண்ணுறதுக்காக அவங்களும் அவங்க சொந்தக்காரங்களும் போகிறாங்க. நைட்டு பூரா இடியும் மழையும் பெஞ்சனால இந்த பில்டிங் 500 மீட்டராக பூமிக்குள்ளே இறங்கிக்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் இந்த பார்க் டாங்கூன் அவரது குடும்பமும் அவரது சொந்தக்காரங்களும் அவரது பக்கத்து வீட்டுக்காரரும் எப்படி இந்த பில்டிங்லேருந்து தப்பிச்சாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்ப்போம். படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னென்னா இந்த படத்தோட கதைக்களம் தான். பொதுவாகவே கொரியர்களை பொறுத்தவரை என்னென்னா இவங்க டிசாஸ்டர் படம் ரொம்ப பிரமாதமாகவே எடுப்பாங்க. உதாரணத்துக்கு பனோரமா, செக்டர் 7, அதுக்கப்புறமா ஃப்ளூ, இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாகவே இருக்கும். அதே மாதிரியான ஒரு கதைக்களம் அதோட ஒரு காமெடி சேர்த்து இன்னும் அதிகமாகவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான டிசாஸ்டர் படத்துக்கு சிஜிஐ ஒர்க்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கணும், அப்போ தான் இந்த படமும் ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்துக்கு 50% ஆஃப் சிஜிஐ ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிரமாதமாகவும் சூப்பராகவும் வந்திருக்கு. அதே மாதிரி இதுக்கு சினிமோட்டோகிராஃபியும் முக்கியம். சினிமோட்டோகிராஃபியும் ரொம்ப தரமாகவும் கமர்ஷியலாகவும் ரிச்சாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு அப்படி சொல்லலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னா இந்த பார்க்கா நடிச்சிருக்க கிம் அப்படின்றவர் தான். இந்த இவர் ரன்னிங் மேன் அப்படின்ற படத்தில் ஹீரோ நடிச்சப்பப்பில் ரன்னிங் மேன் பார்த்தவங்களுக்கு இவரோட நடிப்பு பிடிக்கும். ரொம்ப பிரமாதமாக அற்புதமான ஒரு நடிப்பை இவர் வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னா அங்கங்கே இருக்கிற சில லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் தான். காமெடி படத்துக்கு உண்டான சில லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ். உலகம் பூராவே காமெடி படம் இருக்கையில் லாஜிக்கலை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. இந்த படத்தில் அதை பற்றி எந்த கவலையும் படலை. இந்த படத்தை அடல் கண்டன் பொறுத்தவரை ஒன்றும் பெருசாக அடல் கண்டன்ட்டோ கோர் கண்டன்ட்டோ இல்லை. இது குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் தான். ரொம்ப காமெடியான டிசாஸ்டர் படம். இந்த படத்துக்கு ஃபிலிம் லூப்பர் கொடுக்க ரேட்டிங் 10/8 கொடுக்கலாம். அந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் பை ஃப்ரம் அப்துல் ஸ்டேட்டன் ஃபிலிம் லூப்பர்.